Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு உங்களுக்கு டைட்டில் பார்த்தே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த நம்ம 100 days வாக்கிங் சேலஞ்ச் எடுத்திருக்கோம், ப்ளஸ் அதோட சேர்ந்து எக்ஸசைஸும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த வெயிட் ப்ளஸ் உங்களுக்கு அந்த தொப்பை பகுதி, அதுக்கப்புறம் ஃபேட் அக்யூமுலேஷன் எல்லாமே வந்து வேகமாக உங்களுக்கு வந்து குறையணும். நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது டபுள் மடங்கு உங்களுக்கு குறையணும் அப்படின்னா அதுக்கு வந்து டீடாக்ஸ் டீ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் டீடாக்ஸ் ட்ரிங்க்னு சொல்லலாம், டீன்னு சொல்லலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா டீடாக்ஸ் வாட்டர் அப்படின்றது டிஃப்ரெண்ட், அதுலேயுமே உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்பைசஸ் ரிலேட்டட். வேகமாக உங்களுக்கு வந்து வெயிட் குறையணும் அப்படின்னா இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அதோட ரேஷியோவும் சொல்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இதில் ஆட் பண்ணியிருக்க எல்லா இன்க்ரீடியன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரல், ரொம்ப ரொம்ப சேஃப். ப்ளஸ் குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். பட் டெய்லி கொடுக்காதீங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் தரலாம். இது வெயிட் லாஸ்க்கு மட்டும் ஹெல்ப் பண்ண போகிறதில்ல, உங்கள் உடம்புல இருக்க தேவையில்லாத கழிவு எல்லாத்தையுமே அது வந்து வெளியில் கொண்டு வந்துடும். ஸோ இதில் யூஸ் பண்ணுற இன்கிரீடியன்ஸ்க்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் ஸ்பைசஸ் தான் அதோட பேரே. ஏன்னா அந்த அளவுக்கு அதில் வந்து ஆயுர்வேதிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து ஜீரகம். இந்த ஜீரகம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு ஸ்பூன் அளவில் எடுக்கிறேன், அந்த ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட்டும் அதே சேம் ஸ்பூனில் வந்து நம்ம தனியா எடுத்துக்க போகிறோம், ஹோல் தனியா எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து அதில் ஹாஃப் ஸ்பூன் தான் எடுத்துக்கிறோம், அது வந்து வெந்தயம். வெந்தயம் வந்து உங்களோட உடம்புல சுகர் கண்ட்ரோலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ப்ளஸ் அதனால சுகர் வந்ததுன்னா உங்களுக்கு வந்து மெட்டபாலிசம் ரொம்ப கம்மியாயிடும், அதுதான் இன்டைரக்டா ஒபிசிட்டியில போய் முடியும். ஸோ அதனால வெந்தயம் கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்பூன் ஓமம் போட்டிருக்கேன். ஓமமும் உங்களுக்கு ரொம்ப நல்லது, எஸ்பெஷலி வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மடமடன் குறையறதுக்கு ஓமம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த எல்லா இன்கிரீடியன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போறோம். நெக்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 தான் நீங்கள் எடுத்துக்கணும். இது எதுவுமே இல்லை, கலோஞ்சி சீட்ஸ். இது வந்து கருஞ்சீரகம் கிடையாது, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. கருஞ்சீரகம் வேறு, கலோஞ்சி சீட்ஸ் வேறு, ரெண்டுமே வேறு வேறு பிளான்ட் ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கு. ஸோ அந்த கலோஞ்சி சீட்ஸ் வந்து மேக்ஸிமம் 6 சீட் போடுங்க, அதுக்கு மேலே போடாதீங்க. நெக்ஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பட்டை. ஸோ இது எல்லாமே நீங்கள் நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த வந்து ஒரு அரோமா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த எஸ்பெஷலி ஓமமோட அரோமா. அதுக்கப்புறம் வந்து உங்களோட தனியாவோட அந்த ஸ்மெல் வந்து நல்லா உங்களுக்கு அந்த அரோமா வரும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ப்ரௌனாக மாறணும்னு அவசியம் கிடையாது, பட் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பட்டை கூட பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக ஆட் பண்ணிங்கன்னா போகும். ஏன்னா அது நல்லா வந்து ஃபேட் வந்து பர்ன் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் அது இருக்குது. பட் ஆனால் நிறைய நம்ம உடம்புக்கு சேர்த்தோம் அப்படின்னா அது அது கூட நல்லது கிடையாது. ஸோ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் போட்டிருக்க அளவு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பூன் எல்லாமே போடுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பட்டை போடணும் அப்படின்றத இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சைடில் வந்து உங்களுக்கு போடுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயோ கொடுத்துருக்கேன். எல்லாமே ஒரு ஸ்பூன் ப்ளஸ் எது இதெல்லாம் 1/2 ஸ்பூன், எது இதெல்லாம் வந்து சீடு கணக்கில் போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அது கிளியராக உங்களுக்கு புரியும். ஸோ இதை டெய்லி கன்சியூம் பண்ணலாமா அப்படின்ற உங்களுக்கு ஒரு தாட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் டெய்லி கன்சியூம் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறீங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக நீங்கள் அரைச்சிட்டீங்க, அரைச்சிட்டு நம்ம அதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் தான் நம்ம அதை நல்லா அரைக்க போகிறோம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் வந்து அரைச்சதுக்கப்புறம் நான் அதை வந்து சலிக்க போகிறேன். ஏன்னா சில பேருக்கு அந்த திப்பி திப்பியாக இருந்தால் பிடிக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஃபைன் பவுடராக எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் சலிச்சுக்கலாம். அப்படி இல்லை, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் அப்படியே வந்து கன்சியூம் பண்ணிப்பேன் அப்படின்னா இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இது வந்து ஜஸ்ட் ஆப்ஷனல் தான். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து இதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இது எப்படி கன்சியூம் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா லைக் ரொம்ப ஹாட்டாகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப வார்மாகவும் இருக்க வேணாம். இன் பிட்வீன் அந்த வாட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, ஹாட் வாட்டர்னே நான் சொல்கிறேன். அந்த ஹாட் வாட்டரில் வந்து இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து 1/2 ஸ்பூன்லேருந்து 3/4 ஸ்பூன் வரைக்கும் எடுக்கலாம். நான் எடுத்துருக்கதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன ஸ்பூன் தான். ஸோ நீங்கள் அதில் வந்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கன்சியூம் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கணும், ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா கொஞ்சமாக வந்து லைம் ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பட் நிறைய ஆட் பண்ணாதீங்க, ஒரு ஸ்பூன் லைம் ஜூஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா தேன் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்து நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட், இதை எப்போ கன்சியூம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். இது வந்து வெறும் வயிற்றில் கன்சியூம் வந்து பண்ணாதீங்க. ஏன்னா நான் வந்து ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு அந்த பட்டை போட்டிருக்கிறதா சின்னமின் ஆட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வயிறு ரொம்ப இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வார்ம் வாட்டரை எடுத்துட்டு காஃபி குடிச்சிட்டு இன்பிட்வீன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதுக்கும் இன்பிட்வீனில் வந்து நான் வந்து எடுத்துப்பேன். நிறைய நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, சின்ன ஒரு கிளாஸில் நீங்கள் எடுத்தால் போகும். ப்ளஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி எடுத்துகிட்டு உங்கள் வயிறுக்கு எதுவும் செய்யலை அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஒத்துக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக ஒரு பிஞ்ச் ஆஃப் அந்த பவுடர் போட்டுட்டு நீங்கள் ஒரு 4-5 நாள் பாருங்கள். உங்களுக்கு வயிறுக்கு எதுவும் செய்யலைன்னா நீங்கள் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம், கம்ப்ளீட்லி சேஃப்.